பூ எப்போது அழகாகிறது? ஒரு பெண் அதை சூடும்போது. நிலா எப்போது ரம்மியமாகிறது? ஒரு பெண்ணின் முகம் அதில் தெரியும் போது. கவிதை எப்போது எழுத முடிகிறது? ஒரு பெண்ணோடு பேசிய அல்லது பேச முடியாமல் போன இரவில். லட்சியம் எப்போது தீவிரமடைகிறது? ஒரு பெண் வந்து அடிக்கடி உசுப்பேற்றும் போது. நண்பன் எப்போது நெருக்கமாகிறான்? பெண்ணை பற்றி பெரும்பேச்சு பேசும்போது. வாழ்க்கை எப்போது அர்த்தமாகிறது? ஒரு ஆண் அத்தியாயத்தில் ஒரு பக்கத்திலாவது பெண் பெயர் எழுதப்படும் போதே. பெண் என்றதுமே எல்லோரும் கவிஞர்களாகி விடுகிறார்கள். கைக்குட்டை நெய்பவன், குடை செய்பவன், செருப்பு தயாரிப்பவன் என பெண்ணுக்கு என்றதுமே எல்லோரும் கவிஞர்களாகிவிடுவார்கள். இது பெண்களுக்காக மட்டுமென்று பிரத்யேகமாக்கப்படும் பொருட்கள். அவை எதுவானாலும் கவிதை எழுதும் நுணுக்கத்தோடே ஒரு உயிரூட்டப்படுகின்றன. ஆண்களுக்கென்று அப்படி ஏதும் இல்லை. ஆண்களுக்கான காலணிகளை கவனிங்கள், கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும். பெண்களுக்கான காலணிகளை கவனியுங்கள், பட்டாம்பூச்சி மாதிரி மென்மையாக இருக்கும். திருவண வரவேற்பில் தீர்க்கமாய் கவனியுங்கள், மாறி மாறி அலங்கரித்தாலும் மாப்பிள்ளையாய் நிற்பவன் கோட்டு சூட்டு போட்டு கோமாளி மாதிரியே தான் தெரியவான். பெண்களை பற்றி கவிதை எழுதாத கவிஞர்களே இல்லை, பெண்களை பற்றி கவிதை எழுதாதவன் கவிஞனே இல்லை. ஆனால் பெண்களில் மட்டும் அதிகமாக என் கவிஞர்கள் இல்லை. பாட்டு எழுதுவதை நிறுத்திவிட்டு 5 மணி நேரம் இந்த ஐயப்பாட்டை யோசித்தேன். பார்த்து கொண்டிருந்த காற்று பரிகசித்தபடி பதில் சொன்னது, பெண்களில் அதிகம் கவிஞர்கள் இல்லாமை, பெண்கள் அதிகம் கவிதை சொல்லாமைக்கு காரணம் தெரிய வேண்டுமா? கேள் என்றது காற்று. காற்று சொன்னது, பெண்ணே ஒரு கவிதைதான், ஒரு கவிதை எப்படி தன்னைத்தானே எழுதும் என்றது பதில் நெஞ்சில் நின்றது. அழகா இருப்பது பெண்களுக்கு எப்போதும் பிடிக்கும். அதிலும் சிவப்பாய் இருப்பதை சிறப்பாய் உணர்கிறாள். மாநிறத்தை மட்டமாக அவளே எண்ணுவாள். பிள்ளை சிவப்பாய் பிறக்க வேண்டுமென்று கூடை கூடையாய் குங்குமப்பூ வாங்கி மசக்கை காலத்தில் உண்ணுவாள். பெண் அறிவதே இல்லை, கருப்பும் மாநிறமும் களங்கம் இல்லை. அது பெண்ணின் நிறம் மட்டுமல்ல, இந்த மண்ணின் நிறம். அழகாயிருக்கும் பெண்ணைத்தான் நேசிக்க வேண்டும் என்று எண்ணும் ஆண் புகைப்படத்தில் மட்டுமே சிரிக்கிறான். அழகாய் இருந்தால்தான் ஒரு ஆண் தன்னை நேசிப்பான் என்றும் பெண் என்று நம்பும் பெண் அடிமை வாழ்க்கையை வாழ்கிறாள். பெண் தோழியாக மாறும்போது நம்பிக்கையாகிறாள். சகோதரியாக இருக்கும்போது அன்பால் ஆழ்கிறாள். காதலியாக வரும்போது இதயத்தை வெல்கிறாள். மனைவியாக வாய்க்கும்போது தன்னையே தருகிறாள். தாயாக வாழும்போது கடவுளையே மிஞ்சுகிறாள். ஒரு ஆண் ஒரு பெண் செய்யும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், ஒன்றை தவிர தாய்மை. உலகிலேயே உயர்ந்த உணர்வு தாய்மை என்பது கடவுளுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் கருவறை உள்ளது. அம்மா என்னும் சொல்லுக்குள் அண்ட சராசரமும் சரணாகதி. அம்மா என்ற பெண் இல்லை என்றால் உயிர்களே இல்லை, இது பிரபஞ்ச விதி. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, 1000 கோயில்களுக்கு போய் அர்ச்சனை செய்வதும் ஒன்றுதான், அம்மாவின் தலை மடியில் தலை வைத்து ஆறுதல் கொள்வதும் ஒன்றுதான். இந்த மண் பெண்ணை வணங்கும் மண். பெண்ணை மதிக்காத ஆண் நாளை மண்ணோடு மண். அது இந்தியா என்றாலும் அடையாளம் பாரத மாதாதான். அகிலமாலும் அமெரிக்கா என்றாலும் சுடர் தூக்கி நிற்பது சுதந்திர தேவிதான். குட்டி குடிசியாக இருந்தாலும் அங்கே ஒரு சுட்டி பெண் குழந்தை விளையாடினால் அந்த கிழிந்த வீடு கிளிகளின் கூடு. எல்லா வீட்டு கண்ணாடிகளையும் பேரழகாக்குவது அந்தந்த வீட்டு பெண்கள் அவசரத்தில் உரித்து ஒட்டிய ஸ்டிக்கர் போட்டுகள் தான். கவிஞர் பா விஜய் தலைமையில் மனதுக்கு பிடித்த மனிதி சிறப்பு கவியரங்கம். Be a salute.